Hello friends, welcome back to my channel. This is our creative channel. We will see the normal grass cut. This is the same thing. This is the same thing. This is the handle. This is the handle. This is the handle. If you like this video, please subscribe to the channel. If you like this video, please miss the video. Please like the video. Now, we will see the basket. இந்த பாஸ்கெட் போடுறதுக்கு கிரீன்ல 24 வயர் மெரூன்ல 24 வயர் மொத்தம் 48 வயர் ஒரு ஒரு வயரும் 8 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ரோல்லியும் கட் பண்ணது போக இவ்ளோ வயர் வந்துட்டு மீந்துருச்சு ஓகே फ्रेंड्स இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா கட் பண்ணி வச்சிருக்கிற 48 வயரையும் ரெண்டு ரெண்டா எடுத்து பாக்ஸ் நாட் போட போறோம் பாக்ஸ் நாட் போடுறதுக்கு ரெண்டு வயர் சாரி பாதி மடிச்சு வச்சிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடணும் போட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வயர் பின்னாடி சுத்தி வரும் இந்த வயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த ரைட் வயர் இதுவுமே பின்னாடி சுத்தி வரும் இந்த வயரை இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணனும் இதுதான் பாக்ஸ் நாட் போட்டுட்டு கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனா பாஸ்கெட் finish பண்ணும்போது வயர் வந்துட்டு கம்மியும் ಜಾஸ்தியுமா இருக்கும் இப்போ இந்த வயர் கரெக்டா இருக்கு இப்போ இந்த வயர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இது இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கு பாருங்க பெருசா இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் வயரை பிடிச்சி இழுத்து இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரியே 48 வயரையும் ரெண்டு ரெண்டாக எடுத்து பாக்ஸ் நாட் போடணும் பாக்ஸ் நாட் போட்டுட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் 48 வயரையும் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போ மெரூனில் 12 நாட் வந்திருக்கு மில் கிரீனில் 12 நாட் வந்திருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரில் ஒரு 4 நாட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும் இது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன் 4 நாட்டு மட்டும் தனியாக மெரூனில் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் 4 எடுத்து நம்ம டைமண்ட் பின்ன போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செகண்ட் ஸ்டெப் இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 2 நாட் பக்கத்தில் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும் கீழே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும் இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம் பாக்ஸ் நாட் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இங்கே மேலே இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடணும் பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்லாம் போடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போது 2 நாட்டை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ 3வது நாட் எடுத்துக்கலாம் 3வது நாட்டை இப்படி வைக்கும்போது இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும் கீழேயும் கிராஸ் ஆகும் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் இந்த இடத்துல நாட் போட்டாச்சு இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு கீழே கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் ஓகே இப்போ 3 நாட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ 4வது நாட்டு ஜாயின் பண்ணணும் 4வது நாட்டு எடுத்து இப்படி வைக்கும்போது இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும் கீழேயும் கிராஸ் ஆகும் மேலே ஒரு நாட் போடணும் கீழே ஒரு நாட் போடணும் நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் நாகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ்னு அதில் நிறைய நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ் இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ மேலே இங்கே ஒரு நாட் போட்டாச்சு இப்படி திருப்பி கீழே இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் இப்போது 4 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதை டைமண்ட் மாதிரி கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே இந்த இடத்துல கிராஸ் ஆகும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் 2 நாட் போடணும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் லெஃப்ட் ஒயர் மடிக்கணும் ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதுதான் பாக்ஸ் நாட் இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் இப்போ இந்த இடத்துல நாட் போட்டாச்சு இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் வரும் இப்போ பாதி டைமண்ட் நம்ம பின்னியாச்சு இப்போ இந்த நாட் போட்டாச்சு இல்லையா இப்போ இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு இதே மாதிரி இந்த இடத்துல 2 நாட் பின்னணும் அப்புறம் ஃபைனலாக 1 நாட் பின்னணும் இந்த மாதிரி பின்னும்போது நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும் இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் 4 எடுத்து இந்த மாதிரி டைமண்ட் பின்னி வச்சுக்கணும் டைமண்ட் பின்னிட்டு அதுக்கப்புறமா அந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ் போட்டு பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது 2 நாட் போட்டாச்சு போட்டுட்டு மேலே ஃபைனலாக இந்த இடத்துல 1 நாட் அவ்வளோதான்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மெரூனில் 2 டைமண்ட் வந்திருக்கு, மில் க்ரீனில் 3 டைமண்ட் வந்திருக்கு. இப்போது தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 5 டைமண்டையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம பாக்ஸ் நாட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2 டைமண்டை அப்படி பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மேலே இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம், அப்புறம் கீழே இந்த இடத்துல நாட் போடணும். ஓகேவா, மெரூன் ஒயர் இப்படி மடிக்கிறோம், க்ரீன் ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். மெரூன் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு இந்த க்ரீன் ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். க்ரீன் ஒயர் மடிக்கிறோம், மெரூன் ஒயர் அது மேலே இப்படி சுற்றணும். க்ரீன் ஒயரை மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு மெரூன் ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ 2 டைமண்ட் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே 5 டைமண்ட்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 4 நாட் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த 4 நாட்டையும் 2 எடுத்து நம்ம குட்டி குட்டி டைமண்ட்ஸ் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நாட் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். 2 நாட் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். இங்கே மேலே இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த குட்டி டைமண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா, 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும். இந்த மாதிரி பின்னும்போது மட்டும்தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே 4x4 அந்த டைமண்ட்ஸ் ஃபுல்லாகவே கரெக்டாக வரும். இப்போ இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஒரு குட்டி டைமண்ட் பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னும் 2 நாட் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி குட்டி டைமண்ட் பின்னிட்டு பார்க்கலாம். இந்த 2 குட்டி குட்டி டைமண்ட்ஸையும் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஜாயின் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு 5th ஸ்டெப், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய டைமண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் மேலே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இந்த மாதிரி மெத்தடில் பின்னா தான் இந்த டைமண்ட்ஸ் பேஸ்கெட் ஃபுல்லாகவே கரெக்டாக வரும். இப்படியே திருப்பிக்கலாம், இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி டைமண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த எண்ட்லேயும் ஒரு டைமண்ட் ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பக்கமும் குட்டி குட்டி டைமண்ட்ஸை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 6th ஸ்டெப்பு, 6th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டைமண்ட்ஸுக்கு இடையில இன்னொரு டைமண்ட் பின்ன போகிறோம். இந்த க்ரீன் டைமண்ட்க்கும் மெரூன் டைமண்ட்க்கும் இடையில இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மிக்ஸ்டு நாட்டில் ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த டைமண்ட் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு நாட் இருக்குது, மிக்ஸ்டு நாட்டு. இப்போது லெஃப்டில் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம், 3 நாட் வரைக்கும் போடணும் இந்த மெரூன் ஒயரை பிடிச்சி. இப்போது இது 3வது நாட்டு, இந்த பக்கம் 3 நாட் பின்னியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் க்ரீன் ஒயர் போகும், இந்த க்ரீன் ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல 3 நாட் வரைக்கும் பின்னணும் மெரூன் ஒயரோட. இப்போது இந்த டைமண்ட் மட்டும் நான் பின்னி காமிக்கிறேன், இதே மாதிரி இந்த ரோவில் இன்னும் 3 டைமண்ட் பின்னணும். ஓகேவா, திரும்ப திரும்ப பின்னி காமிச்சாலும் இதையே தான் நான் பின்னி காமிப்பேன் இல்லையா. ஸோ நம்ம கொஞ்சம் வீடியோவை சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இது 3வது நாட்டு. இப்போ 3 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். சென்டரில் நாட் போட்டுட்டு ரைட் போகிற ஒயரை பிடிச்சி ரைட் நாட் போடணும், லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் நாட் போடணும். இப்போது லெஃப்ட் சைடு 2 நாட் வரும், ரைட் சைடு 2 நாட் வரும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இப்போ இதே மாதிரியே இந்த ரைட் சைடும் 2 நாட் பின்னணும். இது ஃபஸ்ட்டு நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இப்போ மறுபடியும் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடுறோம், இங்கே ஒரு நாட் போட்டுட்டு ரைட்டில் ஒரு நாட் வரும், லெஃப்டில் ஒரு நாட் வரும், அவ்வளோதான்.
இப்போ லெஃப்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட்டில் இங்கே ஒரு நாட்டு. இப்போது ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும், அவ்வளோதான். இந்த ரெண்டு டைமண்ட்க்கு இடையில் மிக்ஸ்டு நாட்டில் ஒரு டைமண்ட் பின்னியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே டைமண்ட் பின்னோம் இல்லையா, சேம் இதே மாதிரி இங்கே ரெண்டாவது டைமண்ட் பின்னணும், இங்கே மூணாவது டைமண்ட் பின்னணும், இங்கே நாலாவது டைமண்ட் பின்னணும். ஓகேவா, இந்த குட்டி டைமண்ட்க்கு இடையில் இதை கடைசியில் பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணுறதுன்னு இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது டைமண்ட் பின்னும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், என்னன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பின்னிகிட்டு இருக்கும்போது மறந்து போய் இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கத்து டைமண்டோட பின்னுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மெரூன் ஒயர் இருக்குன்னா மெரூனோட ஸ்டாப் பண்ணிக்கணும், இந்த க்ரீன் ஒயரை எடுக்கக்கூடாது. ஓகேவா, இந்த மெரூன் ஒயரை மட்டும் வச்சு இந்த இடத்துல டைமண்ட் பின்னணும், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிக்ஸ்டு நாட்டில் நாலு டைமண்ட் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கீழேயும் இந்த மாதிரி டைமண்ட்ஸ் பின்னணும், கேப்பில் இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நாலு மிக்ஸ்டு நாட்டில் டைமண்ட்ஸ் பின்னணும். ஓகேவா, இப்போ இங்கே பின்னும் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைமண்ட், இங்கே செகண்ட் டைமண்ட் பின்னணும், இங்கே தேர்டு, இங்கே ஃபோர்த்து டைமண்ட், இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது ஆறாவது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு குட்டி டைமண்ட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போது செவன்த்து ஸ்டெப், ஏழாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டைமண்ட், இந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த வி ஷேப்பில் இருக்கிற இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஆக்க போகிறோம். ஓகேவா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஏழாவது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இந்த இடத்துலையும் நம்ம டைமண்ட் மாதிரி பின்னக்கூடாது, இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஏழாவது ஸ்டெப்பு, இப்போது லெஃப்டில் ஒரு நாட் போடுறோம், ரைட்டில் ஒரு நாட் போடணும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த ஏழாவது ஸ்டெப்பில் மொத்தம் ஆறு நாட் மட்டும்தான் போடுவோம். லெஃப்டில் ஒரு நாட் போட்டாச்சு, இப்போ ரைட்டில் இங்கே ஒரு நாட் போடுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், மூணு நாட் மட்டும் போடுற மாதிரி வரும் ஃபைனலாக. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு நாட் போடுறோம், இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது, மேலே இந்த மூணு நாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போடும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபினிஷிங் வரும். இது ரெண்டாவது நாட்டு, இது மூணாவது நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் இதே மாதிரியே எல்லா டைமண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற கேப்ஸையும் ஃபில் பண்ணணும். ஒரு ஒரு டைமண்ட்க்கு இடையிலையும் ஆறு நாட்டு மட்டும்தான் போடணும், அதிகமாக போட்டுறக்கூடாது. ஓகேவா, இதே மாதிரி இந்த பக்கமும் போடணும், சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். இதை போட்டுட்டு பார்க்கலாம். ஏழாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஒரு ஒரு கேப்லேயும் மூணு மூணு நாட்டில் முடிகிற மாதிரி இருக்கும், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த பியூர் நாட்டு வந்துட்டு மூணு மூணு நாட்டு மட்டும்தான் முடிகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம எயித்து ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டைமண்ட், இந்த குட்டியோண்டு டைமண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை நம்ம பின்ன போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எயித்து ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த குட்டி டைமண்டில் இருக்கிற இந்த ரெண்டு மெரூன் ஒயரை வச்சு இது வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் பின்ன போகிறோம், ரைட் சைடு பின்னி வச்சுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு மெரூன் நாட் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு, இந்த மாதிரி முடிகிற மாதிரி பின்னணும். இந்த மாதிரி பின்னால் மட்டும்தான் நமக்கு இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே இந்த 4x4 அந்த ஃபுல் டைமண்ட் நமக்கு வரும், இல்லைனாக்கா அந்த டைமண்ட் வந்துட்டு மாறிடும். ஃபஸ்ட்டு இந்த மெரூன் ஒயரை பிடிச்சி வரிசையாக அடுத்தடுத்து இருக்கிற நாட்டில் நாட் போட்டுகிட்டே வரணும், ரன்னிங் ஒயர் மாதிரி. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப், அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். இந்த மாதிரி இடையில இடையில ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு இந்த ரன்னிங் ஒயர் மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரும். ஃபைனலாக முடியும் போது இந்த பியூர் அந்த மெரூன் நாட் வரும், மூணு நாட்டு, அவ்வளோதான். ஓகேவா, இதோடு இது ஸ்டாப் பண்ணிடணும், இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டாவது ஒயரை வச்சு இது வரைக்கும் பின்னணும், அந்த மூணு மெரூன் நாட்டு இருக்கு இல்லையா அது வரைக்கும் பின்னணும். இந்த டைமண்ட் கூட பின்னும்போது இந்த மாதிரி பின்னால் மட்டும்தான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே 4x4 அந்த டைமண்ட் ஃபுல்லாகவே வரும், இல்லைனாக்கா மாறிடும்.
நம்ம சாதாரணமாக கிராஸ்கட் கூட பின்னுற மாதிரி பின்னணும்னா இந்த பக்கம் வந்துட்டு 5 ரோ வந்துட்டு டைமண்ட் வர மாதிரி இருக்கும், பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போது மூணாவது மெரூன் நாட் இந்த இடத்துல போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த பக்கம் பின்னி முடிச்சாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ரெண்டு ஒயரை வச்சு அந்த மெரூன் மூணு ஒயர் வரைக்கும் பின்ன போகிறோம். மூணு மெரூன் நாட் இந்த பக்கமும் வரணும். இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் போடுறத மட்டும் காமிக்கல, ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேண்டிலுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் நிறைய விதமான ஹேண்டில்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். அது எந்த ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த மூணு நாட்டு வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த மூணு நாட்டு வரைக்கும் பின்னணும். நீங்கள் ஒயர் பேஸ்கெட்லாம் போட்டு சேல் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இப்போது மெரூனில் மூணு நாட் வரைக்கும் போட போகிறோம். இந்த மூணு நாட் போட்டோன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இது மூணாவது நாட், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரோ மாதிரி இருக்கும் ஒரு ஃபினிஷிங், இந்த பக்கமும் ஆரோ மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது 9th ஸ்டெப்பு. இப்போ இந்த இடத்துல மூணு மெரூன் நாட் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் போகிற இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடணும். அந்த மூணு மெரூன் நாட்டில் அந்த மூணாவது நாட்டையும் ரெண்டாவது நாட்டையும் பிடிச்சி இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கார்னர் டர்ன் பண்ணணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல இந்த மூணாவது நாட்டையும் இந்த ரெண்டாவது நாட்டையும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். இப்போது ரெண்டு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இது நாலாவது கார்னர், இந்த இடத்துல டர்ன் பண்ண போகிறோம். இந்த ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த மூணாவது இந்த மெரூன் நாட்டையும் இந்த ரெண்டாவது மெரூன் நாட்டையும் பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறோம். இந்த மாதிரி போடும்போது ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஹோல் வரும். ஓகேவா? இப்போ இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரே டைரக்ஷனில் போகிற இந்த மூணாவது மெரூன் நாட்டையும் ரெண்டாவது மெரூன் நாட்லேயும் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இப்போ நாலு கார்னரையும் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி வரும், கார்னர் டர்ன் பண்ண இடத்துல மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும், இந்த பக்கமும் மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ அடுத்து 10th ஸ்டெப்பு பண்ண போகிறோம். 10th ஸ்டெப் வந்துட்டு பேஸ்கெட் ஃபுல்லாகவே நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாம் பிடிச்சி நாட் போடணும். அந்த ஆரோ மாதிரி வருது இல்லையா, அந்த பக்கம் வரும்போது ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி போடுற மாதிரி வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டில் போடுறதெல்லாம் கிராஸ் ஆகுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப், அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இங்கெல்லாம் ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நாட் போட்டே வர வேண்டியது தான். எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நாட் போட்டுகிட்டே வரணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட் வந்துட்டு வந்துடும். பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும், அந்த ஷேப்பில் மட்டும் எப்படி போடுறதுன்னு தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் இருக்குது, இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த வி ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடைசியாக கிராஸ் ஆகிற ஒயரை நாட் போட்டுட்டு இந்த ஒரு ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி போடணும். ரன்னிங் ஒயர் நான் சொன்னது தனியாக ரன்னிங் ஒயர் எடுத்து போடக்கூடாது, அந்த ஒயர் அப்படியே கண்டினியூஸாக பிடிச்சி அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போடுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் டர்ன் பண்ண இந்த ஒயரை பிடிச்சி இந்த வி ஷேப்பில் இப்படி போட்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒயர் கிராஸ் ஆகாது, கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நாட் போடவும் கூடாது. இந்த ஒரு மெரூன் ஒயரை பிடிச்சி வரிசையாக நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். கிராஸ்கெட் கூடையில் இந்த மாதிரி தான் போடணும். இந்த ஷேப்பில் மட்டும் நமக்கு ஒயர் கிராஸ் ஆகாது. இது நிறைய டவுட் வந்துட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி ஷேப்பில் கிராஸ் ஆக மாட்டேங்குது, நம்ம கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நாட் போடலாமா? ரன்னிங் ஒயர்னு சொன்னீங்க, ரன்னிங் ஒயர்னால் தனியாக எடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்து போடணுமான்னு கேட்குறீங்க, அப்படி கிடையாது. பேஸ்கெட்டோட ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் அந்த பெரிய பக்கத்தில் நல்லா கிராஸ் ஆகும், அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போட்டே வரணும். இந்த ஷேப்பில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வரும்.
ஓகே. இப்போ இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி இங்கே நாட் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் போட்டுடணும். ஓகேவா, இப்போது இந்த ரெண்டு ஒயரும் இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த மூணாவது வரிசை இந்த ஸ்ட்ரெயிட்லலாம் கிராஸ் ஆகும், ஃபுல்லாகவே கிராஸ் ஆகிற ஒயர்லாம் நாட் போடுறோம். இந்த பக்கம் போடும்போது மட்டும் இந்த ஒரு ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம், இது கடைசி நாட் இந்த ஸ்ட்ரெயிட்டில். மற்ற இடத்துலலாம் நம்ம கிராஸ் நாட் போடலாம், இன்ட்டு மாதிரி வரும். இந்த ஷேப்பில் மட்டும் இந்த மாதிரி வரும். பிகினர்ஸ்க்கு இந்த இடம் மட்டும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் சொன்னதையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஷேப்பில் மட்டும் ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போடணும், சென்டர்லலாம் நமக்கு அழகாக கிராஸ் ஆகும் இன்ட்டு மாதிரி. இந்த கிராஸ் ஆகாத இடத்துல மட்டும் இந்த மாதிரி வரும். ஓகேவா, இதே மாதிரி நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். நீங்கள் சப்போஸ் நாட் தப்பாக போட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் கிராஸில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாலும் சரி, அந்த ஹோல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயராக இருக்கும். நீங்கள் தப்பாக நாட் போட்டிங்கனாக்கா அந்த ஹோல் வந்துட்டு காமிச்சு கொடுத்துரும், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் 2x2 இதுலேயே வந்துட்டு மினி பேஸ்கெட் போட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்லலாம் நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4x4 இந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துல இந்த ரெட்டு வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் பார்த்திங்கன்னா மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக இந்த இடத்துல கிராஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போ கிராஸ் நாட் போட்டுட்டு இந்த க்ரீன் ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி போகும் பாருங்கள், இந்த க்ரீன் ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போடுவேன், இதிலேருந்து கிராஸ் ஆகாது. இது புரியுதா? இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை பிடிச்சிட்டு அந்த எண்டு வரைக்கும் போடணும், இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் போடணும், ஆட்டோமேட்டிக்காக பேஸ்கெட்டோட ஹைட் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இதுலேயே மினி பேஸ்கெட் போட்டு காமிக்கிறேன் பிகினர்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டு பார்க்கலாம். இப்போது இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் வரிசையாக நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் வரும்போது மட்டும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் மாதிரி இப்படி பிடிச்சி போடணும். இந்த இடம் வந்துட்டு அதை இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடம் இந்த மாதிரி வளைஞ்சு வரும், வளைஞ்சு இது மேல் பக்கமாக வந்துடும். நீங்கள் பேஸ்கெட் போட போட ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வளைஞ்சு வந்துடும். இப்போ இதே மாதிரியே 6 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், ஒரு போட் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேல் பக்கம் ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி போடாமல் சென்டரில் இருக்கிற கேப்பை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இனி நம்ம கண்டினியூஸாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பேஸ்கெட் போட்டுகிட்டே வந்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும், ஆட்டோமேட்டிக்காக பேஸ்கெட்டோட ஹைட் வந்துடும். இந்த ஃபினிஷிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டைமண்ட் டைமண்டாக முடிகிற மாதிரியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் முடிகிற மாதிரியும் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். நம்ம கீழே டைமண்ட் பின்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி தான் இதில் முடிச்சிருக்கேன். நீங்கள் பேஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பேஸ்கெட் நம்ம கிராஸ் கட்டில் போடும்போது இந்த அளவுக்கு வந்துட்டு ஒயர் மீதமாகும். இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மில்க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஸில் 7 டைமண்ட் வரைக்கும் தான் போட்டிருப்போம். அதே பாருங்கள், இங்கேருந்து இந்த மெரூன் இந்த சென்டரில் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டைமண்ட் வரைக்கும் இந்த பக்கம் பின்னதுனால அந்த ஒயர் சின்னதாகவும் கம்மியாக ட்ராவல் ஆன ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாகவும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். இந்த டவுட்டுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி கேட்குற கேள்வி தான். கரெக்டாக ஒயர் வெட்டுறோம், ஈவனாக வந்துட்டு மடித்து பேஸ்கெட் போடுறோம், அப்படி இருந்தும் ஒரு பக்கம் ஒயர் ரொம்ப பெருசாகவும் ஒரு பக்கம் ரொம்ப கம்மியாகவும் வருதுன்னு கேட்பீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பேஸ்கெட் வீவிங்கில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கிராஸ்கெட் கூடையில் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே சொருக்கி விடணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஒயர் மட்டும் சொருக்கி காமிக்கிறேன். இங்கே நான் மடித்து கிராஸை சொருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் இருக்கிற ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மடித்து சொருக்கி விடணும்.
இப்போ பாருங்கள் இந்த லெஃப்ட் இருக்க இந்த ஒயரை இப்படி ரைட்டு மடித்து இந்த மாதிரி சொருகி விடணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் சொருகி விடுங்க. பேஸ்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒயர் கட் பண்ணாதீங்க. இப்போது ரைட் இருக்கிற ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு மடித்து இப்படி கிராஸாக இந்த மாதிரி சொருகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். ஃபுல்லாகவே சொருகிட்டு பார்க்கலாம். எல்லா ஒயர்ஸையும் ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த பேஸ்கெட் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.